வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, MobilyPay அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, உங்களுக்கு MobilyPay எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம். ரெண்டாவது, இப்போ ஃப்ரெண்டி பே, யுவர் பே, எஸ்டிசி பே, இதேமாரி நிறையா பே இருக்குல்ல. ஸோ அந்த வரிசையில் மொபைலி நெட்வொர்க் கம்பெனி வந்து இந்த MobilyPay அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்க இதோட பேங்க் அல்பிலாட் அவங்களோட ஜாயின் பண்ணி தான் இந்த MobilyPay அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் புதுசாக இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறதால நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும், இந்தியாவுக்கோ இல்லை ஸ்ரீலங்காவுக்கோ மணி அனுப்பணும் அப்படின்னா இந்த MobilyPay-யை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அனுப்பலாம். எப்படி ஃப்ரெண்டி பே, எஸ்டிசி பே, யுவர் பேலாம் ஓப்பன் பண்ணுறோமோ அதே ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி தான் மணி அனுப்பணும், அதேமாதிரி தான் எல்லாமே பண்ணணும். ஆனால் புதுசாக வந்திருக்கிறதால நிறைய ஆஃபர் தருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அதுக்கு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் MobilyPay அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிங்க. இப்படி தான் லோகோ இருக்கும். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ண தான் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் கேட்கும், லொக்கேஷன் அலோவ் பண்ணிங்க. அலோவ் பண்ணோன்னா உங்கள் கையில் எந்த சிம் இருக்கோ, மொபைலி சிம்மு தான் வேணும் அப்படின்னு கிடையாது. ஃப்ரெண்டி சிம்மோ இல்லை எஸ்டி சிம்மோ இல்லை எந்த சிம்மாக இருந்தாலும் சரி, அந்த சிம் நம்பரை இதில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத பட்டனை அழுத்திடணும். நெக்ஸ்ட்டு பட்டனை அழுத்தின உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் அதை பார்த்து செஞ்சால் போதும். இதேமாதிரி இன்ஃபோ அப்படின்னு வரும், அதுக்கு ஓகே கொடுத்துருங்க. இந்த க்ரீன் கலர் பட்டனில் ஓகே இருக்குல்ல, அதே ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே சொன்ன பிறகு உங்களோட ஐடி நம்பர், அதாவது உங்களுடைய இக்காம நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து டவுன்லோட் பண்ண அதில் போட சொல்லும். எந்த இக்காமாவில் ஒரு நம்பர் வாங்கியிருக்கீங்களோ அந்த நம்பர் தான் இதில் போடணும். நீங்கள் வேறு இக்காமாவில் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் ஓப்பன் பண்ணாதீங்க, ஓப்பன் ஆகாது. ஸோ அதனால் உங்கள் இக்காம நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், ஒரு 5 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் இதில் அடிச்சுட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துடணும். அப்படி வெரிஃபை கொடுத்த பிறகு உங்களுக்கு டேரெக்டாக அப்சர் அக்கௌண்ட்டில் போய் லாகின் பண்ண சொல்லும். இப்போ மொத்தமாக சொல்கிறேன், அப்சர் அக்கௌண்ட்டில் நிறையா பேருக்கு லாகின் பண்ண சொல்கிறது கிடையாது. இப்போ Nafath அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த Nafathல தான் உங்களை வெரிஃபை பண்ண சொல்லும். இது யுஆர் பேக்கும் இருக்குது. இது இப்போ ஃப்ரெண்டு பே, எந்த பேயாக இருந்தாலும் Nafathல போய் தான் வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த Nafath எப்படி பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது வெறும் இக்காம நம்பர் மட்டும் தான். இப்போ Nafathல போய் இக்காம நம்பர் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக ஒரு நம்பர் வரும். இப்போ 50 70 பாருங்கள், ஒரு நம்பர் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் தான் வரும், ஆனால் எதுவுமே ஓப்பன் ஆகாது. இது அப்படியே பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் Nafath அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்க, இது அப்சரில் வெரிஃபை பண்ண முடியாது. அப்சரில் எப்படி பண்ணுவோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வெரிஃபை ஆகி ஓப்பன் ஆகிடும். இது அப்படி கிடையாது. Nafath அப்படிங்கிறது யுவர் பேலையும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு Nafath அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிங்க. அது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கவர்மெண்ட், சவுதி கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான். உங்களோட இன்ஃபர்மேஷன் சென்டர், உங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ அது பேருக்கு தான் Nafath அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் போய் தான் நீங்கள் வெரிஃபை பண்ணும். இதில் ஒரு நம்பர் வருதுல்ல, அந்த நம்பரை அந்த அப்ளிகேஷனில் ஓகே கொடுத்தீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த MobilyPay ஓப்பன் ஆகும். அப்புறம் யுவர் பேயும் ஓப்பன் ஆகும். எல்லா பேயும் அப்படி தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் Nafath NAFATH அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிங்க, இன்ஸ்டால் பண்ணிங்க. பாருங்கள், நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். சர்ச் பண்ணோன்னே இன்ஸ்டால் ஆகிட்டு இதில் இப்போ அரபியில் இருக்கும். அது கீழே செட்டிங் அப்படின்னு இருக்கும். செட்டிங்கில் வந்து கீழே இங்கிலீஷ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்க. இங்கிலீஷ்னு சேஞ்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஆக்டிவேட் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் வரும். அதை ஆக்டிவேட் அப்படிங்கிற கொடுத்துருங்க. அதில் உங்கள் அப்சரோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, உங்கள் அப்சரோட யூசர் நேம் என்ன, உங்கள் இக்காம நம்பராக இருக்கும். அப்புறம் அப்சரோட என்ன பாஸ்வேர்டோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் அப்சரில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இதில் கொடுத்து நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடணும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு உங்களுக்கு ஃபேஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்லும். அதாவது உங்கள் நீங்கள் தான் அது அப்படிங்கிறது ஃபேஸ் ஐடென்டிஃபை சொல்லும். ஃபஸ்ட்டு இது ஒரு நம்பர் கிரியேட் பண்ண சொல்லும். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் வேறு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் செக்யூரிட்டிக்காக ஒரு 6 நம்பர், உங்களுக்கு எந்த நம்பர் இஷ்டமோ அந்த நம்பர் கொடுத்துங்க. மறந்துடக்கூடாது அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு. நம்ம லாக் நம்பர் இருக்குல்ல, ஸோ அந்த நம்பர் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். குரூப் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களை ஃபேஸ் பண்ண சொல்லு. ஃபேஸை வந்து உங்கள் மொபைலில் காட்டணும். அதுக்காக நெக்ஸ்ட்டு அப்படி கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை உங்கள் கேமராவுக்கு நேராக வச்சு கொஞ்சம் ஜூம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே இடம் அதே கிளிக் எடுத்துரும். நீங்கள் கிளிக் பட்டன் அப்படின்னு காட்டும், அதை கிளிக் எடுத்த பிறகு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிடும், உங்கள் நஃபாத் ஆக்டிவேட் ஆகிடும். உங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன் மட்டும் தான், ஏன்னா அந்த நீங்களாக தான் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் காட்டுது, உங்கள் ஃபேஸ் வெரிஃபிகேஷன். அதனால் ஓகே பண்ணிடணும். ஓகே பண்ண பிறகு இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு ஓகேங்களா. சரி, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா, இது ஆக்டிவேட் ஆகிட்டு இது ஃபினிஷ் இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணிட்டுனா அழுத்திடுங்க. அழுத்தினோட ஓகே ஆகிட்டு இது அந்த அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரெண்டுக்கு மறுபடியும் மொபைலிபே இருக்குல்ல, மொபைலிபேக்கு வாங்க. மொபைலிபேயில் நீங்கள் மொபைலிபேயும் கிடையாது, இது நஃபாத் எதில் கேட்குதோ அதுக்கு நீங்கள் போயிடணும். அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு மறுபடியும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது எக்ஸ்பீரி ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பண்ணி இதேமாரி நேஷ்னல் சிங்கிள் சைனான் இருக்குல்ல, இதில் உங்கள் இக்காம நம்ம கொடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு நம்பர் இருக்கும். என்ன நம்பரு? 50ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கா. ஸோ அந்த 50 அப்படிங்கிற ஒரு நம்பரை நம்ம அனுப்பி வச்சுட்டு இப்போ மறுபடியும் நஃபாத்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணோம் ஃபஸ்ட்டு அக்செப்ட் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி இங்கே அக்செப்டா அப்படின்னு கேட்கும். அக்செப்ட் கொடுத்தோன்னே அதில் நிறைய நம்பர் இருக்கும். அதில் என்ன நம்பர் பார்த்தா 50. அப்போ இதில் 50 எங்கே இருக்குது, அந்த 50 அப்படிங்கிறது கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு நம்பர் இருக்கும், ஸோ அந்த நம்பர் தான் இதில் கிளிக் பண்ணணும். அப்படி கொடுத்தோடனே நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு போட்டிருப்பீங்களா, ஒரு 6 digit பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டு போட்டோன்னே உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். இதில் தான் அப்சரில் வெரிஃபை, இப்போலாம் நஃபாத் தான் வெரிஃபை ஆகுது, அப்சர் வெரிஃபிகேஷன் எதுலைக்கும் வர்றது கிடையாது. திரும்பி சொல்லிட்டேன் பாருங்கள். அது அப்படியே மறுபடியும் மொபைல் பே வந்தீங்கன்னா ஓகே ஆகிட்டு. ஓகே ஆனால் உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி கிளிக் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் அது கீழே இமெயில் அட்ரஸ் கேட்குது. உங்கள் இமெயில் அட்ரஸ் என்னவோ அது கொடுங்க. அது கொடுக்கலாம் கொடுக்காமலாம் ஆப்ஷன் தான், அது உங்கள் இருப்போம். ஆனால் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு அப்படிங்கிற பட்டனை நீங்கள் கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். பாருங்கள், நான் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன். மேலே மொபைல் நம்பருக்கும் கீழே இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னா அது கீழே உங்கள் அட்ரஸ் கேட்குது. உங்கள் நேஷ்னல் அட்ரஸ் உங்கள் கையில் இருக்கும். ஸோ இல்லாட்டி ஏதாவது கொடுத்துங்க, ஏதாவது நம்பர் கொடுத்துட்டு கீழே உங்கள் சிட்டி ரியாத் தமாம் ஜித்தா சப்திக் ஏதோ கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் அழுத்துனீங்க. பாருங்கள், நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உங்களை நெக்ஸ்ட் பட்டன் அழுத்துறேன். ஃபஸ்ட் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் என்னன்னு கொடுத்துட்டு ரியாத்துன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு உங்களுக்கு செட் பண்ண சொல்லுது. ஏன்னா உங்கள் மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வேறு யாராவது பணம் அனுப்பிட்டாங்கன்னா மொபைலையே, அதனால் ஏதாவது மேலேயும் அதே நம்பர் கீழேயும் ஒரே நம்பர் அனுப்பிட்டு ஓகே கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னா உங்கள் மீடியர் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு அப்படின்னு கேட்டது. உங்கள் ப்ரொஃபைலை மட்டும் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்கன்னு கேட்டது. ஓகே, நான் அப்டேட் பண்ணுறேன்னு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தணும். ப்ரொசீட் கொடுத்தோன்னா உங்களோட சேல்ரி எவ்வளோன்னு கேட்குது. உங்கள் சேல்ரி இப்போ 2000 அப்படின்னா 2000 அப்படின்னு கொடுக்காதீங்க, கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவே கொடுங்க. ஏன்னா நம்ம நிறையா அனுப்புகிறப்ப பின்னாடி கேள்வி வரும். அதனால் உங்களுக்கு 1500 அப்படின்னா 2000-5000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொடுங்க. அதுதான் நான் திரும்பி சொல்கிறேன், கொடுங்க. அதுக்கு இன்கம் எதுலேருந்து இன்கம் வருது, சேலரி கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எம்ப்ளாயியாக வேலை பார்க்குறேன் லாஸ்ட்டு கொடுங்க. மேனேஜர் சூப்பர்வைசர்னா உங்கள் இஷ்டம், என்ன வேலை பார்க்குறீங்க அது கொடுத்துருங்க. நான் லாஸ்ட்டு எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்தோன்னா உங்களோட மொபைலிபே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு ஓகே எல்லாம் லாகின் பண்ண சொல்லுது. நாங்கள் என்ன மொபைல் கொடுத்தோம் அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொன்னிச்சில்ல, ஒரு 8 digit பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் மொபைல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே ஃபிங்கர் பிரிண்ட்டு அதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மொபைலிபே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது நம்ம ஓப்பன் பண்ணி சைனிங் கொடுத்தோன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணணும் 00 வந்துடும். இது அலௌண்டு 20,000 வரையும் நீங்கள் இந்தியாவுக்கு அனுப்பிக்கலாம். இதுக்கப்புறம் இதில் எப்படி ஏடிஎம் கார்டு வாங்குறது, இதுக்கப்புறம் எப்படி மணி ஆட் பண்ணுறது, எப்படி இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுறது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஸோ இது அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது மட்டும் தெரிஞ்சுங்க, ஏன்னா இந்த வீடியோவே லென்த்தாக போயிருக்கும். ஸோ அதனால தான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.